అన్నాచి అన్నాచి மனுஷன் நிம்மதியா தூங்குறேன் இதான் இங்கேயும் தொல்லையா அது இல்ல அண்ணாச்சி வெயிட்டு பார்த்து ஒண்ணு வந்திருக்கு யானையா மாதிரி நீங்க தானே சவப்பட்டி சாமவேலி உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் நமக்கு ஒரு பொட்டி வேணும் அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு அதுல ஒரு சின்ன கண்டிஷன் செய்யற பொட்டி ஒரே மரத்துல கிடைஞ்சதா இருக்கணும் சந்தன மரமா இருந்தா பெட்டது உங்களுக்கு பொட்டி செய்யணும்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு எங்க அடையார் ஆலமரம் அதை இப்ப பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க அப்புறம் எப்படி வெட்ட விடுவானுங்க அப்போ பொட்டிக்கு வழி ஒரு சின்ன செடியை எடுத்து அதை நட்டி தண்ணி ஊற்றி அதை மதமா வளர்த்து கடைஞ்சி அதில் ஏன் நீங்க படிச்சுக்கீங்க அதுக்கு பேரு பொட்டி இல்லை பீரோ ஏங்க எல்லா பேரும் ஏன் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்காருங்க இவனுங்களை போய் ஐடியா கேட்டா உருப்பிட்ட மாறிட்டா சோகத்துல இருக்கியா நானும் சோகத்துல தான் இருக்கேன் பொண்ணுகளை பத்தி எனக்கு தெரியுதா அவங்கள பூடி எல்லாரும் சொல்றாங்க அவங்க பூ இல்ல பூதக்க இப்படித்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாவித்திரி அம்மா நோ சொன்ன உடனே பாட ஆரம்பிச்சேன் உலகே மாயம் அண்ணாச்சி போடையில உளர்றாரு அது நாகேஸ்வர அப்பான்னு அது சினிமாடா என் கதைய காப்பி அடிச்சு அப்படியே எடுத்துட்டாங்க அதுல வந்த நாய்க்குட்டிய அது உன் கேரக்டர் அங்க பாருங்க ஆல்பர்ட்டா அது யாரு நான் அல்போன்ஸ் அப்புறம் ஏன் எங்களை பார்த்து ஒண்ணீங்க நாங்க மங்காத்தா ஆடின்னு இருந்தோம் அப்புறம் நாங்க ஏதோ சிலுமிசம் பண்ணோம்னு நினைச்சுக்கணும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டீங்கன்னா அதான் ஓடி ஆண்டோம் இன்னாம ஆமையாக்கா என்ன பண்றது இப்ப பட்டாமணி எங்க அக்கா பயப்படுறாரு என்ன சொல்லி குத்தம் இல்லடா உலகம் ரொம்ப கெட்டு போச்சு இப்பதானா நீ என்னைக்கு பிறந்த அன்னைக்கே உலகம் கெட்டுதான் போச்சு ஏன் மச்சான் போட்டு கையில் ஒரு தம்பு என்ன கதை அவர் உதைக்கிறேங்கிறாரு என்ன கழுதுங்கிறாரு அக்கா அக்கா முகர கட்டிய பாரு இவங்க அப்பா என்னடானா இவளை என் தலையில கட்டி வச்சு கண்ணை மூடிட்டான் இவன் என்னடானா இந்த கிறுக்கு பயிரை என் முதுகு மேல ஏற்றி வச்சு வேடிக்கை பாக்குறான் சொன்ன உன் பாவத்தை நீ சுமக்கிறாது உன் தலையெழுத்து பல்ல உடைப்பேன் பல்ல உடைப்பியா உடைச்சாலும் பேசுவேன் கண்ணா பின்னாலும் கேட்கும் பரவாயில்லையா உள்ள போ நீ என்னைக்கு உள்ள போறாங்க அதை பாக்குற கணக்கு எழுதுற கணக்கு கிருட்டு கணக்கு இருட்டுல எழுதுற இத பாரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் வரத்த உன்னை மாட்டு மாட்டு மாட்ட வைக்கிறேன் உள்ள போறியா ஐயா போ அக்கா கோவம் வந்துட்டே இருக்கு நமசிவாயம் தோட்டம் குளத்தில் குளிப்பதோ தண்ணீர் எடுப்பதோ கூடாது உத்தரவின்றி செய்தால் தண்டிக்கப்படுவார்கள் நமசிவாயம் நெஞ்சில தைரியம் இருந்தா நேரா வந்து வீசு களிமண்ணை
பூஜையில களிமண் எடுத்து அடிச்சுவன். நீ யாரியா? நீ நானே உதவிக்கு வந்திருக்கிறேன். ஐயோ, நான் உன் கண்ணை திறந்து கூடட்டா? ஏன், நான் வாய திறந்தா அழகா இல்லையா? அத என்ன கேட்காத, வீட்டுல போய் ஒரு கண்ணாடி எடுத்து அதுல பார், தெரியும். ஏன், உன் முகமே கண்ணாடி மாதிரி தான் இருக்குது, அதுல பாத்துக்கிட்ட பண்ற? ஆமா, இந்த முனிசிப்பு மச்சான் தானே? இந்த ஜென்மத்துல அப்படி பிறந்திருக்கிறேன், அடுத்த ஜென்மத்துல அந்த நமச்சிவாய எனக்கு மச்சானா பிறந்த நான் முனிசிப்பா பிறப்பேன். அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல. என் மூஞ்சில யாரு களிமண் அடிச்சது? இரு, ஆத்திரப்படாத, விசாரிக்கிறேன். ஏய், எவன் டா அவன்? அரப்பாவி, நீதானா? ஏய், நீதானா களிமண் அடிச்சது? ஐயோ, ஏய், வாடியா, இரு இரு, என்ன கேது ஒரு நாளைக்கு உன் மூஞ்சில நான் களிமண்ணால அடிக்கல, என் பேர் அங்கல இல்ல. ஐயோ, ஆஹா, அஞ்சலை, அழகான பெயர், எதுக்குமே அஞ்ச மாட்டா போல் இருக்குதே. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வீட்ட காவல் காக்கறதுக்கு நாயே தேவையில்லை, இவளையே நிக்க வைக்கலாமே. அடே, என்ன வா குடத்தை விட்டுட்டு போயிருக்கான்? ஒருவேளை என்ன எடுத்துட்டு வர சொல்லிருக்கிறாளா? நான் சொல்லட்டுமாப்பா? தெருக்கூத்தே வேண்டான்னு சொல்லுவேன். சீச்சே, அது நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? ஜனங்கள்லாம் உங்க நடிப்பை பார்த்து அவங்கள சொல்லணும். ஆமா, அவங்கதான் நீதிபதிகள், அவங்கதான் சொல்லணும். இல்லப்பா, அப்பா, இந்த வயசான காலத்துல நீங்க ராவண வேஷம் போட வேண்டாம்ப்பா. அவங்களுக்கியா? வேண்டாப்பா, அவங்களையேப்பா கோச்சுக்கிறீங்க. ஏமா, உன்னை செய்யட்டுமா? என்னப்பா? ஸ்ரீ ராமன் நடிக்கட்டுமா? அப்பா, அவ ரொம்ப அழகப்பா, கெடுத்துடாதீங்கப்பா. என்ன, அனுமான போட சொல்றியா? எப்படிப்பா முடியும்? ஏற்கனவே உங்க கால சரியாவே நடக்க முடியல, நீங்க எப்படிப்பா தாவ போறீங்க? என்னதாமா செய்ய சொல்ற? அப்பா, பேசாம இந்த ராவண வேஷத்தை வேற யாருக்காவது கொடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கற வாத்தியாரா இருங்கப்பா. பக்கவாத்தியத்தோட எதிர்ப்பா, ராவண வேஷத்துக்கு வேற ஆளாவும் பாக்கணும். வாத்தியார, பத்து தலையோட ஆள் பாக்கட்டுங்கடா, பத்திரிகையை பாரு, அந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்திருக்கான், அந்த முகையை நான் தேடுறேன். ஆளை பாரு, அழகா, அம்சமா, அருமையா பாடக்கூடிய ஒரு ஆள். சம்போ மகா தேவா, சம்போ மகா தேவா, சாம்ப சதா சிவா, சம்போ மகா தேவா, சாம்ப சதா சிவா, சம்போ. அதாண்டா சமையவர்களே, ராவணம் நமஸ்கரிக்கின்றேன். தம்பி, ஐயோ, என்ன சாரீரம், என்ன சாரீரம்? சாரீரத்தோட இருங்க, சரீரத்தை மட்டும் பேசுறாதீங்க. அதை பத்தி என்ன, ராவணனை எவன் நேர்ல கண்டா? ஆமா, அதானே, ராமாயணத்தை ஒரு பயிரா எழுதுனா பல பேர் எழுதியிருக்காங்க. ஏன், ராவண உடம்பு சரியில்லாம சீக்கா படுத்ததே கிடையாதா? இப்பதான் படுக்கை விட்டு எந்திரிச்சு வர்றான். வரட்டும் விடு, நீ யாருன்னு கேட்கலையே? நான் தான் ராவணே. ஆஹா, சிங்காரம், சப்த சொரம் நினைச்சேன். பரவாயில்ல, உன் சாரீரத்துல ஏழு சொரமும் எடுப்பா இருக்கு தம்பி. சொரம் ஏழா? அதை பத்தி விடு. தம்பி, நீதான் இன்னையில இருந்து ராவண. அப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னம்மா? இந்த பொம்பளை உங்க மகளா? என்ன, மகனா? இல்ல, பேரன். யாரா இருந்தா என்ன, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, இந்த ஆள் உன் ராவண வேஷத்துக்கு வேண்டாப்பா. ஏமா, நான் ராமர் வேஷம் போட்டு இந்த சீதையா பக்கத்துல அடிக்கிறத ஆசைப்படுது போல இருக்கு. இந்த ஆளுக்கு 32 லட்சணம் அப்படியே முழுசா பொருந்தி இருக்கு. இவர் ராமரம். ஏன் வாச்சார, இந்த சீதைக்கு இந்த ராமம் பார்த்தாவ? பாருங்களேன், சீதை டப்பா குத்து குத்துறான். நடக்கிற சண்டையுடைய முறையை பார்த்தா உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா போல இருக்க. இல்லையா? சரி விடு, நீதான் ராவணன், நான் ராவணன், நீங்க என்ன வேஷம், அத பத்தி உனக்கு என்ன? இல்ல, நீங்க கும்பகர்ண வேஷம் போட்டா எனக்கு கொஞ்சம் சௌகரியம். டேய், நான் வாத்தியாரா? ஆமாமா, வாத்தியாரா. நாளை வேறு நீ ஒத்திகைக்கு வந்துடணும். நாளை வந்துடா? அப்ப நான் இன்னைக்கு வீட்டு விட்டு போயிடணுமா? ஆமா, இல்ல, நாடகம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன். இருக்கிறேன். இது பண்ண சத்திரம் இல்ல. பின்ன உங்க அப்பா இருக்கிறானே? இல்ல, நீங்க இருக்கிறான சத்திரமா? பழைய கடையை உடாப்பா. இருந்தா அப்படி சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேஷம் கொடுத்ததை பத்தி. ஒத்திகைய நாளை வந்து ஆரம்பிச்சிருவோம். நான் வரேன். பாத்துல இந்த பக்கம். ஓஹோ, அலாய் பூசனாளா? டேய், சொல்லிட்டியா? சம்போ மகாதேவா, சாம்பா சதா சிவா, சம்போ முழுசா பாடம் பண்ணிட்டு முடிவா வர்றேன். ரொம்ப அக்கறை உள்ள பையன்,
மேடைக்கு போறதுக்கு முன்னால பாடத்தை முடிச்சுட்டு தான் வருவேன். அள்ளி பிடிச்சது போன்ற என்ன ஆனந்தம்! கண்ணன் முடியாளிய கரும் குடலாளே, சிங்காரா அண்ணன் அடையாளே, மின்னல் இடையாளே, சிங்காரா உங்க ஒப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி என்னதான் சொல்றான்? இந்த பாட ராவனுக்கு கிடையாது. கதவு கிட்டே நிக்கிறான் போல இருக்க. சொந்தமா கற்பனை ஒளி பேசுறாப்புல இருக்கு. புத்திசாலி முன்னுக்கு வரவன் பாரு. அத முழுசா கதவை சாத்திக்கிட்டான். சாத்திக்கிறதன கூட்டிக்கிட்டோம். வெளிச்சத்தை கேட்டா பாடத்தை கிடைஞ்ச கற்பனையால கதவைத்தான் சாத்திக்கணும். சிங்காரம் வந்துட்டே என்ன சோறாக்குறேன்? எப்போ நீ திட்டேன்?
வரும்போது கையோட ஒரு நாள் நரிக்குறவனை கூட்டியாந்தேன். இப்ப கொண்டுட்டா அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நமக்கு புள்ளையா பிறந்த நாயா புடுங்குவேன். அதனாலதான் டேடே நீங்க நாய புடிச்சு வைங்கடா, அன்போறத காதலியை நான் புடிச்சிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க நாயை விட்டுருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வா ஓடிடலாம், வா ஓடலாம். எங்க வீட்டை விட்டு எதுக்கு? காதலுக்கு தடையங்கும் போது வீட்டை காலி பண்ணா வேற என்ன பண்றது? அதனாலதான் ஓடிடலாங்கிறேன். நியாயமா இது? ஓடுறதா? அப்ப நடந்தே போயிருவோம், இல்லைன்னா வண்டி வச்சுட்டு போயிருவோம். வீட்டை விட்டு ஓடாத காதல் ஒரு காதலா? ஐயோ ஐயோ, என்ன புத்தியா அவனுக்கு! தடைய உடைச்சு தைரியமா நின்னு அப்பா அம்மா மனசு மாத்தி. அம்மாவா? அவங்க வேற இருக்காங்களா? இந்த வாச்சார பையன் சொல்லவே இல்லையே. அடவர் பேசிக்கியா? அப்பா மனசு மாத்தி அவர் ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அழகு. நம்ம கல்யாணம் அழகா வேற இருக்குமா? எப்படி வேணா இருக்கட்டும், அப்பா மனசு மாறினா கல்யாணமே கிடையாது. சரி, என்ன விடு, ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறேன். பின்ன உங்க அப்பா மண்டைய போட்டாதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கவலைப்படாதயா, எல்லாம் கச்சிதமா நடக்கும். உட்கானுங்களா? அட பாவி, அரை மணி நேரத்துக்கு ரெண்டு நாள் பேசி வச்சிருந்தே மணி ஆச்சுங்கிறத நானே புரைக்கி விட்டு காமிக்கிறானுங்க போல் இருக்குது. போய் வரவா. எங்க போகிறா? கை வசதி இன்னொரு ரெண்டு நாள் இல்ல, இருந்திருந்தா உங்க கூட இன்னொரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்பேன். வரவா. கையில் 2 நாள் கூட இல்லாம என்னை எப்படி வைத்து காப்பாற்ற போகிறாய்? நெடியாதே கண்ணே, நாம் கடனுக்காவது வாழ்க்கை நடத்துவோம். பிரிய முடியாமல் பிரிகிறேன். அஞ்சலை சிங்காரா? அஞ்சலை நாயா குலைக்குது? இல்லையே, நான் தானே பேசுறேன். அஞ்சலை சிங்காரா, ஓட்டிய சொல்றேன். கண்ணே கண்ணாளா, கண்ணே கண்ணாளா, நான் மறக்கிறேன். மறக்க மாட்டியே, மறக்க மாட்டியே. போ முருகன். முருகனே, வாடகையே இல்லாம நெஞ்சில எப்படி இருக்கு அஞ்சலை? இது மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆடி பாடுற காலம் எப்போ? எப்போ? என்ன பத்தி கலெக்டருக்கு புகார் போயிருக்கு, அதனால உடனே நான் அவரை போய் பார்க்கணுமா? உங்க அப்பனையும் மச்சானா, வேற யாரும் இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்வாங்க? வள்ளி அடிச்சிட்டு வீட்டுக்கு போ, நான் உடனே தந்தி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி வாமா.